ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹேவ் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ரிஷி அவர்கள். வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ரிஷி, இன்னைக்கு வந்து மிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி, எக்ஸ் மினிஸ்டர், பால்துறை அமைச்சர், அவரை வந்து பெங்களூர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவர் வந்து அப்படியே வந்து கேட்டர் மவுஸ் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்ப அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, டெல்லியில போயிட்டாரு அப்படின்னு வரைக்கும் பேச்சு இருந்துச்சு. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அரெஸ்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்னும் ஊழல் வழக்குல கைது செய்யப்படல, ஒரு சீட்டிங் கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. சீட்டிங் கேஸ் என்னன்னா, 600 பேருக்கு வேலை வாங்கிட்டு தரதா சொல்லி அதை வாங்கி கொடுக்காம அவர் ஏமாத்தினாரா அவர் பேர்ல புகார். ஒரு சீட்டிங் கேஸுங்கிறது வந்து கண்டிப்பா அரெஸ்ட் வரத்துலயும் போயிடும், அதுல டவுட் இல்ல. ஆனா என்னை பொறுத்த வரத்துலயும் அவரு அப்சாண்ட் ஆயிருக்க வேண்டாம். பொலிட்டீஷியன்ஸ் அப்சாண்ட் ஆகக்கூடாது. எப்போதுமே அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க தான் அரசுக்கு பயந்து அப்சாண்ட் ஆவாங்க. அவங்களை தேடுறதுக்கு ஒரு பெரிய ஹண்ட் இருக்கும். பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க அப்சாண்ட் ஆகக்கூடாது. அவங்க வந்து அந்த சான்சஸ் ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் அடுத்தக்கட்ட அவங்களால செகண்ட் இன்னிங்ஸ் அரசியல் காலத்துக்குள்ள வர முடியும். அதுதான் அரசியல். அப்சாண்ட் ஆடுறது எமர்ஜென்சி பீரியட்ல அப்சாண்ட் ஆவாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல மோடி கூட அண்டர் கிரவுண்ட்ல இருந்திருக்காரு, சுப்பிரமணிய சாமி அப்சாண்ட் இருக்காரு, அந்த மாதிரி பீரியட்ல அப்சாண்ட் ஆடுறது வேற. அதுவே ஒரு சீட்டிங் கேஸ்லயே ஊழல் கேஸ்லயே அப்சாண்ட் ஆடுதுங்கிறது வேற. இந்த விஷயத்துல இவருடைய அப்சாண்ட் ஆனது தவறுங்கிறது தான். அது வந்து அவருக்கு எதிரான கேஸை ஸ்ட்ராங் பண்ணிடுச்சு. இப்போ இவர் அப்சாண்ட் ஆகாம இவரு சரண்டர் ஆயிருந்தா கூட, ஏன் இந்த கேஸ் நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில போடலையா, ஏன் இவ்வளவு டேட்டு, இவ்வளவு லேட்ல இருக்கிறதுல என்ன பிரிமா பேசி இருக்குன்னு சொல்லி இவருக்கு சார்பாகவும் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். கோர்ட்ல வந்து கேஸ் அதை வீக்கனே பண்ணியல. இவர் சரண்டர் ஆயிருந்தா கேஸ் வீக்கன் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. பட் இவர் அப்சாண்ட் ஆகி இவரை தேடி பிடிச்சதுனால இவர் மேல இருக்கிற கேஸ் இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ராங் ஆனதான் நான் பாக்குறேன். என்ன ரீசன் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா வந்து அவருக்கு அது தெரியாம இருக்காது இல்லையா? அப்சாண்டானா நம்ம வந்து நிச்சயமா வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே வந்து குவெஸ்டின் மார்க் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. வி ஷுட் ஃபேஸ் இட் அப்படின்ற மாதிரிதான் அவருக்கு தெரியாம இருந்திருக்காது. பட் ஏன் அப்சாண்ட் ஆனாரு? நான் நினைக்கிறது சிம்பிள் ரீசன் தான், சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்ல தான் அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ்வலா பொலிட்டிஷன் பண்றது. ஏன் சிதம்பரம் ஒரு நாள் அப்சாண்ட் ஆகலையா, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தானே. 2019 ஆகஸ்ட்ல வந்து சிதம்பரம் 24 ஹவர் சப்ஸ்காண்ட் ஆகலையா, அவர் நினைச்சது சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வாங்கிடலாம்னு நினைச்சாரு சிட்டிங் எம்பிங்கிறதுனால. முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே காங்கிரஸ் ஆபீஸ்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு. இவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கணும், 1.5 மாசம் இழுத்துட்டாரு, கடைசி வரைக்கும் பெயில் கிடைக்க. சரி, இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்க சொல்லிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்சாண்ட் ஆகி தேடி பிடிச்சதுக்கு அப்புறம் பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. ஏன்னா பெயில் கொடுத்தா திருப்பி ஒரு அப்சாண்ட் ஆவாருங்கிற ஒரு பேச்சுதான் சொல்லுவாங்க. சோ இதுக்கப்புறம் பெயில் கிடைக்கிறதே சிரமம் தான். பெயில் கிடைக்கிறதே சிரமம் தான். அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான லீடர் வேற இல்லையா, அண்ணாமலை கூட நேற்றுக்கு பேசியிருந்தாரு. அதாவது வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு முக்கியமான லீடர் ஏடிஎம்கேல எங்களுக்கு, ஆனா வந்து பிஜேபி அவங்கள வந்து மறைச்சு வைக்கல அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இப்போதைக்கு? அதாவது அவரை பொறுத்தவரைக்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் ஒரு நல்ல லீடர் தான். அவர் வந்து சிறிய நீதிமன்றத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2 முறை அவருக்கு வாய்ப்பு அளிச்சு அவரை அமைச்சரா வச்சிருந்தாங்க. மட்டும் ஒரு நல்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரையும் அணுகி செய்யக்கூடிய ஒரு நல்ல லீடர் தான் நான் சொல்லுவேன். சொல்ல போனா அவருக்காகவே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அதிமுக காரங்க மஞ்ச சட்டம் போடுற அளவுக்கு அவருக்கு அங்க ஒரு சப்போர்ட் பேஸ் உண்டு. பெரிய ரக்கெட் பாலிடிக்ஸ் பண்ணலனாலும் கிரவுண்ட்ல அவருக்கு செல்வாக்கு உண்டு. குறிப்பா அவர் வந்து இந்த தடவை தொகுதி மாறி நின்னாரு, சிவகாசியில் நிக்காம தொகுதி மாறி நிக்கும் போது கூட 3500 ஓட்டுல தான் அவரு தோத்து போயிருந்தாரு. 3500 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறதுங்கிறது வந்து அப்ப அவருக்கும் அங்க பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அவரை நெக்லெக்ட் பண்ணிட முடியாது, அவருக்கு அங்க பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அவரு எந்தெந்த ஓட்டு வரும் அதை எப்படி சமாளிக்கணும், இந்த சமூகத்தோட ஓட்டுக்கு வந்து இவங்களை அப்பீஸ் பண்ணி பேசணும், பாஜக அப்பீஸ் பண்ணி பேசினா இந்த ஓட்டு வரும், நாடார் ஓட்டு வரும், நேர்தல் வேட்பாளர் ஓட்டு வரும், அதெல்லாம் கரெக்டா கிடைக்கக்கூடிய நபர். அதே மாதிரி வந்து இது நம்ம சசிகலா சார்பாகவும் 1-2 வார்த்தைகள் விட்டா அங்க பெரும்பான்மையா வாழக்கூடிய அதிகப்படியா வாழக்கூடிய மறவர்கள் ஓட்டு வருங்கிற மாதிரி அந்த மாதிரி கால்குலேஷன் கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ராஜேந்திர பாலாஜி. ஒரு நல்ல ஆர்கனைசர் கூட சொல்லுவேன் நானு. இந்த விஷயத்துல குறிப்பா வந்து ஏடிஎம்கே இருக்கிற ஹிந்துத்துவா பேஸ்ல முக்கியமான நபர், அதை மறுக்கவே முடியாது.
இன்னைக்கு அரஸ்ட் ஆகும் போது கூட காவி வேட்டி கட்டிட்டு தான் அரஸ்ட் ஆயிருந்தாரு அவரு. ஆமா எப்பவுமே அந்த வந்து அந்த கலரே வந்து ஆரஞ்சு கலர் தான் போடுவாரு, கையில ஃபுல்லா வந்து அந்த இது அந்த மந்திரம் அந்த இது ஃபுல்லா இருக்கு, இது வரைக்கும் இருக்கும். விருதுநகர் சீட்டு வந்து அசம்பிளில வந்து இது பாஜக கொடுக்கிருந்தாங்க. அப்ப வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும் போதே வந்து தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க, கூட்டணி கட்சியில இருக்கிற யாரும் வந்து இன்னொரு கட்சியை வளர்ந்துருச்சுன்னு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு மோடி டாடின்னு சொன்னது கூட அவரு தான். வரலாறு ஒருவேளை வந்து அவர் போட்டிடுறதுக்கு தடைங்கிற ஒரு நிலைமை வந்தாதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் க்வெஸ்சன் மார்க் ஆகுமே தவிர, மத்தபடி இந்தியன் டெமோக்ரசில வந்து கேசஸ் கெனாட் ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஓடி ஒழியில இல்லையா, அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒழிஞ்ச போதே வந்து அவரோட இருக்கிற அந்த ஒரு மதிப்பு மரியாதை அவர் மேல இருந்த அந்த ஒத்தன்டிசிட்டி எல்லாமே கம்மியான மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. கண்டிப்பா அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாருன்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன ஹராஸ் பண்ண பாக்குறாங்க, நான் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக கடந்த 5 வருஷம் நான் கடுமையா பிரச்சாரம் பண்ணிருக்கேன், நான் எலெக்ஷன் பீரியட்ல கூட நான் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஸ்டாலின் ஹெவியா பண்ணிருக்கேன், ஸ்டாலினோட மேல பர்சனல் ரிமார்க்ஸ் வச்சிருக்கேன், ஸ்டாலினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிமார்க்ஸ் வச்சிருக்கேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் கிண்டல் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து அதாவது வந்து அதீர இது வந்து எதிர்த்தது வந்து ராஜேந்திர பாலாஜி. இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாலினே வந்து 1-to-1 வந்து எதிர்த்தது வந்து ராஜேந்திர பாலாஜி அவரோட அதாவது வந்து உருவத்தையெல்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாரு, அவரோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒற்றை இதுல கூட நிறைய பேசிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கு. ஆமா ஏடிஎம்கே வந்து இது ஒரு எப்படி பாக்குறீங்க, ஏடிஎம்கேக்கு இது ஒரு அடின்னு பாக்கலாமா? இல்ல அதாவது நான் உங்கள்ட என்ன சொன்ன மாதிரி ஒரு கேஸ வச்சு ஒரு பொருள் கட்சியுடைய ஃபார்ச்சுன்ஸோ இல்ல ஒரு தனிநபருடைய ஃபார்ச்சுன்ஸோ நம்ம கணிச்சிட முடியாது. சரி, ஜட்மெண்ட் வந்தாலும் நமக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் இவருடைய பாதிப்புகள் வந்து ஏடிஎம்கே எந்த அளவுக்கு பாதிச்சிடும்னு நான் நினைக்கல, அந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கல. அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த இந்த பர்டிகுலர் கேஸ்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் ஓட சப்போர்ட் வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாக்குறீங்களா? கண்டிப்பா அவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு, முன்னாள் மந்திரியா இருந்திருக்காரு, கொஞ்சம் ஓட்டுல தான் தோத்துருக்காரு, கண்டிப்பா அவரையும் சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. அது என்னன்னா இது ஊழல் வழக்கா இருந்ததுன்னா வந்து கிளியர் கேஸா இது வந்து என் மேல பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம், இது வந்து சீட்டிங் கேஸ் அதனால டிஃபெண்ட் பண்றது எனக்கு கடினம். இன்னொன்னு அவர் ஃபர்ஸ்ட் டே சரண்டரா இருந்தாருன்னா கூட இது இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்கும், அவர் அஸ்கான் தப்பு நின்று அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து சசிகலா அம்மையாருக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ற ஒரு கேண்டிடேட்ல ராஜேந்திர பாலாஜியும் உண்டு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அந்த அந்த கெமிஸ்ட்ரி? சசிகலா அம்மையார் சப்போர்ட் வச்சுட்டு என்ன பண்றது? சரி, சசிகலா அம்மையார் சப்போர்ட் வச்சுட்டு என்ன பண்றது? சசிகலா அம்மையார் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷோர் அபவுட் இட். ஏன்னா அவங்க இதுவரத்துலயும் நடந்த ரைட்ஸ் எதுக்குமே அவங்க இன்னும் எதுவும் அறிக்கை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சோ இதுக்கு கொடுப்பாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது போக பொலிட்டிக்ஸ்ல போர்ஸா இல்லாதவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. அதே மாதிரி வந்து இது வந்து பழி வாங்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம பாக்கலாமா? ஏன்னா வந்து ஒரு சீட்டிங் கேஸ் இந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி ஒருத்தரை வந்து தேடி கண்டுபிடிச்சு பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய கேஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் மார்க்கம் வைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க?
அதான் நான் நினைக்கிறது வந்து இவ்வளவு நாள் அப்கான்ட் ஆனதே அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க அவர் ஈஸியா சண்டை எடுத்தா கேஸ் எதுவும் ஆயிருக்காருங்க அவரா அப்கான்ட் ஆகிதான் எங்களை தேட விட்டாருங்கிற மாதிரி அதே அவங்க வெப்பன ஷீல்டா யூஸ் பண்ணிடுவாங்க அதான் நான் சொல்ல அப்கான் ஆக கூட சண்டை ஆயிருக்குங்கிறத நான் அதான் சொன்னேன் சரி ஓகே ஆனா வந்து இது ஒரு பழி வாங்குற கேஸ் ஏன்னா வந்து ஸ்டாலின் மேல வந்து பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படி இருக்கிற நேரத்துல வந்து நிச்சயமா வந்து டிஎம்கே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்துல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதான் என்ன பொறுத்தவரத்துலயும் அவங்க பிரிமா பேசி இல்லாம அரெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பிரிமா பேசி இருந்துதான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க கோர்ட்ல வந்து இவர ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அது திமுகவுக்கு வந்து நெகட்டிவ் தான் இவர் வந்து கோர்ட்ல நான் நாட் ஃபவுண்ட் கில்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு பெரிய நெகட்டிவ் தான் அது இல்லாம கன்விக்ட் ஆயிட்டாருன்னா வந்து அதுல திமுகவுக்கு எந்த விதமான நெகட்டிவும் வராது சோ கன்விக்ட் ஆயிட்டாருன்னா வந்து எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாது அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு இல்லையா ஆமா 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 இருக்கு 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 ஆறு ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு தேர்தலில் போட்டி பண்ண முடியாது ஆமா சரி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கே அந்த பிரச்சனை வந்துடு அது வந்து குறிப்பா அத பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா 1998ல வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா டாப்பிள் பண்ண பிறகு வாஜ்பாய் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராது கன்விக்டட் பர்சன்ஸ் பத்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர்கள் பத்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டிட முடியாதுன்னு சொல்லி ஜெயலலிதாக்கு எதிராக தான் வாஜ்பாய் போட்டாரு அதனுடைய விளைவு தான் 2001ல் ஜெயலலிதாவால புவனகிரி கிருஷ்ணகிரி பர்கூர் இன்னொரு தொகுதி அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க நாலு தொகுதியில் மனு தாக்கல் பண்ணி நானும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியல கண்டெஸ்ட் பண்ணாமல் சிஎம்ஆ வந்தாங்க வந்த பிறகு மூணு மாசத்துலயே சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வந்து அவங்க ரிசைன் பண்ணி திருப்பி ஆறு மாசம் கழிச்சு ஆண்டிப்பட்டியில் கேஸை முடிச்சு ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயிச்சுதான் அவங்க சிஎம் ஆனாங்க சோ அது வந்து அந்த சட்டத்தை பத்தி சொன்னோம்னா அது வந்து வாஜ்பாய் ஜெயலலிதாவுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் அந்த சட்டம் ஓகே அது வந்து இப்ப எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது இல்லீங்களா நிச்சயமா அதே மாதிரி பிஜேபியோட சப்போர்ட்ல தான் வந்து பெங்களூர்ல ஒளிஞ்சிருந்தாரு இன்ஃபேக்ட் டெல்லி வரைக்கும் போயிட்டாரு பிஜேபியோட சப்போர்ட் இல்லாம வந்து இவ்வளவு நாள் ராஜேந்திர பாலாஜி ஒளிஞ்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு இதுல பிஜேபியோட கணக்கு ஏதாவது இருக்குமா அதுல நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலங்க அப்படின்னு அவங்க காப்பாத்திருப்பாங்கல்ல அதை பண்ணலையே சரி பட் இருந்தாலும் ஒன்றரை மாசம் வந்து தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயம் தானே ஒரு போலீஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னைய பொறுத்தவரைக்கும் அதுல இன்னொன்னு தீவிரமா தெரிஞ்சா மொதலாலே கைது பண்ணிருக்கலாம் அவர் வந்து ஈஸியா அப்கண்ட் ஆயிட்டாரு ஏன் இந்த யுவராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு கொங்கு இளைஞர் பேரவைன்னு ஒருத்தர் வந்து ஒரு நாமக்கல் ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருந்தாரு அவர் கிட்டத்தட்ட 1 month மேல வந்து கேரளால அப்கண்ட் ஆயிருந்தாரு அப்ப அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அது ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட பொறுத்த விஷயம் ஒரு ஐயுடன்ஸா அதை சொல்லலாம் பெயில் கிடைக்கலையே சுப்ரீம் கோர்ட்ல நான் இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ராஜேந்திர பாலாஜிக்கே பிஜேபி எந்த விதமான ஃபேவரையும் செஞ்ச மாதிரி தெரியல கன்விக்டான சசிகலாவுக்கு பிஜேபி ஃபேவர் பண்ணுதுன்னு எத்தனை நாளா கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கலி கன்விக்ட் ஆனவங்களோ இல்ல அக்யூஸ்ட் ஆனவங்களே வந்து அவ்வளவு ஈஸியா என்டர்டெயின் பண்ணிட மாட்டாரு ஏன்னா வந்து நீங்க இப்படி சொல்றீங்க ஏன்னா வந்து நேற்றுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா ராஜேந்திர பாலாஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லீடர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஜேபி டூ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது சரி அதனாலதான் ஒரு குவெஸ்டின் மார்க் வந்துச்சு இல்லையா ஒருவேளை வந்து பிஜேபியோட சப்போர்ட் இருக்குமோ ராஜேந்திர பாலாஜிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்றும் கிடையாது சரி ஆதரவு ஒன்றும் ஆயிட போறது இல்லை அவர் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆதரவு கொடுத்தா நீங்க சொல்றது வேணா ஏத்துக்கலாம் அக்யூஸ்டு தானே அக்யூஸ்ட் ஆனது போது ஆதரவு கொடுக்கல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன் இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா முத்துராமலிங்க தேவர் அரெஸ்ட் நடந்தது இல்லையா அப்ப வந்து கேடிகே தங்கமணி ஆஜினார் அதுக்கப்புறம் இன்னேதோ ஒரு லீடர் இவங்க ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருந்தாங்க வேறையான தமிழ்நாடு லெவல்ல அறிக்கை கொடுக்கல அண்ணா கூட கொடுக்கல
சோ அது வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்கறதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி நார்மல் ஓகே அப்படி சொல்றீங்க ஓகே அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வில் பி ஃபோர்ஸ் டு ஜாயின் பிஜேபி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஒருவேளை அவர் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவரை வந்து இந்த கேஸ்ல இருந்தே விடுவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் அப்படி ஒரு ஆஃபர் இருந்திருந்தா அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாருல்ல பட் இது இந்த ஐடியா வந்து பெருசா ஆகும் அப்படின்னு அவர் நினைக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா இன்னொன்னு மாணிக்கம் எக்ஸ்எம்எல்ஏ மாணிக்கம் பிஜேபி சேர்ந்தாருன்னா அவர் சேர்ந்தது வந்து பர்சனலா சேர்ந்தாரு அதுல வந்து எதுவும் பெரிய இஷ்யூஸ் போகல இவர் வந்து ஒரு சீட்டிங் கேஸ்ல இவர் மேல ஒரு ஹண்ட் இருக்கும் போது இவர் பிஜேபி சேர்ந்து தடுப்பாருங்கிறதுலாம் வந்து ஐ திங்க் இது ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்து அதை கிளப்பி விடுற மாதிரி நான் நினைக்கிறேன் சோ இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அடி அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கவே இல்ல சோ இது ஜஸ்ட் an outside thingன்ற மாதிரி தான் நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா அது வந்து ஜட்மென்ட் மண்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நடுவுல எலெக்ஷன் நடந்து அதோட ரிசல்ட் வந்தா நமக்கு தெரியும் அதே மாதிரி அதெல்லாம் ஓகே சொல்லுங்க அதெல்லாம் அது எந்த யார்ஸ்டிக்ஸே நம்ம கணக்கிட முடியாது அதே மாதிரி டிஎம்கே இது வந்து பழி வாங்குற எண்ணத்தோட பண்ணல இது வந்து இட் இஸ் நார்மல் process of arresting அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா அதாவது நான் பார்க்கிறது வந்து இவர் மேல பிரிமா பேசி கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆனா ராஜேந்திர பாலாஜி இன்னும் டைட்டன் அப் ஆயிருக்கலாம் இதே மாதிரி வந்து மத்த அமைச்சர்களுக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டா ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து ஊழல்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து போன் திரியில மாட்டி இருக்கிறாரு சோ எப்படி பாக்குறீங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறது வந்து ஊழல் வழக்கில் இருக்கிறவங்களை கைது பண்ண வேண்டாம் எவிடன்ஸ் மட்டும் ரிட்ரைவ் பண்ணுங்கிறது தான் ஸ்டாலின் சொன்னதான் நான் நினைக்கிறேன் நான் இன்ஃபேக்ட் வேலுமணி வீட்டுல ரைட் நடக்கும் போது உங்கள்கிட்ட நான் சொல்லும் போதே அதான் நான் சொல்லியிருந்தேன் பட் இது வந்து சீட்டிங் கேஸுங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஓகே ஏன்னா வந்து சீட்டிங் கேஸுன்றது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே தான் பண்ணிருக்கிற மாதிரி ஏன்னா வந்து எஸ்பி வேலுமணியும் நிறைய சீட்டிங் கேசஸும் இருக்கு பட் இருந்தாலும் ராஜா அவர் மேல சீட்டிங் அவர் மேல சீட்டிங் கேஸும் ஃபைல் ஆன மாதிரி எனக்கு தெரியல சரி எஸ்பி வேலுமணியும் தேங்க்யூ எங்களோட வியூவர்ஸ்க்காக வந்து ராஜேந்திர பாலாஜி அரெஸ்ட் அதுவும் வந்து இன்னைக்கு தீயா பத்தி தெரியுற இந்த டாபிக்கை பத்தி சொன்னதுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பிச்சு